Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சுவையான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் வெச்சுக்கலாம். அதல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு oil விட்டுக்கலாம். Oil நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சமா கல்பாசி எல்லாமே ஆட் பண்ணுங்க. கண்டிப்பா கல்பாசி ஆட் பண்ணுங்க. அப்பதான் நல்ல வாசனையா சூப்பரா இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க. நல்ல வாசனையா சூப்பரா இருக்கும். இந்த வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா மீடியம் சைஸ்ல 2 தக்காளி 2 பச்சை மிளகாயை கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்ல பச்சை வாசனை போக ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி கொடுங்க. இப்போ தக்காளியை நல்லா வணக்கி விட்டாச்சு. இப்போ இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்ல பச்சை வாசனை போக தக்காளி இன்னும் நல்ல ஜூஸியா குழைவா வணங்கற வரைக்கும் நல்லா வணக்கி கொடுங்க. பாருங்க தக்காளி நல்ல சாஃப்ட்டா வணங்கி வந்துருச்சு. நல்ல இந்த அளவுக்கு வணக்கி விட்டாதான் நமக்கு குருமா நல்ல டேஸ்டியா இருக்கும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எல்லாமே சேர்த்து 1.5 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவரோட நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு ஆட் பண்ணி நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணதுக்கோடையே 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த கேப்பில் ஒரு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஏலக்காய், கிராம்பு, பட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணி நல்லா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். 1 துண்டு பட்டை, கிராம்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா பாருங்கள், நல்லா காய் நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா இது போல் கலந்து கொடுத்துருங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. குருமா வந்து ஒன்று சேர்ந்தது போல் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு திக்னஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்டில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இது போல் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஜஸ்ட்டு 1-2 விசில் அல்லது 1 விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு கம கமன்னு குருமா ரெடி ஆயிடுச்சு. 1 டீஸ்பூனு சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறப்ப நல்ல வாசனையாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அதையோட கஸ்தூரி மேத்தையும் ஆட் பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு குருமா இருந்தால் தான் ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனைக்காக கொத்தமல்லி தழை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்ல வாசனையாக டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.